வாரிசு படத்தில் மாசாக பாடிய விஜய் தெறிக்க விடும் தமன். இந்த படத்தை தொடர்ந்து விஜய் தமிழ் தெலுங்கில் உருவாகும் பைலிங்குவல் வாரிசு படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காரு. தெலுங்கின் முன்னணி இயக்குனர் வம்சி பைடிப்பள்ளி இயக்கும் இந்த படத்தில் தில்ராஜு தயாரிக்கிறாரு, தமன் இசையமைக்கிறாரு, ராஷ்மி கமந்தனா கதாநாயகியாக நடிக்கிறாங்க. கடந்த April 8 பூஜையுடன் தொடங்கிய வாரிசு படப்பிடிப்பு குடும்ப கதையாக உருவாகிட்டு இருக்கு. தளபதி விஜயின் புதிய படத்திற்கு வாரிசு என பெயரிடப்பட்டு அவரின் பிறந்த நாளில் அதன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. 2023 பொங்கலுக்கு திரைக்கு வரும் வாரிசு படத்தை இயக்குனர் வம்சி பைடிப்பள்ளி இயக்கிட்டு இருக்காரு. தற்போது இதன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. தனது பிறந்த நாளை விஜய் வாரிசு படப்பிடிப்பில் தனது பொழுதை கழித்ததாக இசையமைப்பாளர் HS தமன் தெரிவித்திருக்காரு. வழக்கமாக தனது பிறந்த நாளில் ஓய்வெடுக்கும் விஜய் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்நாளில் படப்பிடிப்பில் ஈடுபட்டிருக்காரு. சமீபத்தில் படப்பிடிப்புடன் வாரிசு படத்தின் 2வது ஷெட்யூலை முடித்திருக்காங்க படக்குழு. விஜய் தனது பிறந்த நாளில் படப்பிடிப்பில் ஈடுபட்டு 10 ஆண்டுகள் ஆகுது. அவர் ஏற்கனவே வாரிசு படத்திற்கான தேதிகளை ஒதுக்கியிருந்தாலும் இது ஷெட்யூலின் கடைசி நாள் என்பதாலும் புதன்கிழமை படப்பிடிப்பை தவிர்க்காமல் கலந்து கொண்டிருக்காரு. வாரிசு படத்தின் 45% படப்பிடிப்பு தற்போது முடிவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்த ஷெட்யூல் ஜூலை தொடங்கும் செப்டம்பர் மாதத்திற்குள் படத்தை முடிக்க படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. சென்னை மற்றும் ஹைதராபாத் ஆகிய இரு இடங்களில் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கு. படத்தின் அடுத்த ஷெட்யூலுக்காக ஹைதராபாத்தில் பிரம்மாண்ட வீடு செட் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரியுது. நாம் படங்களில் பார்த்த பெரும்பாலான வீடுகளை விட அந்த வீட்டின் செட் பெரியது. வம்சியின் தோழாவில் இடம்பெற்றதை விட பெரிய செட்டாக இது இருக்குமாம். இந்த படத்தில் பணியாற்றுவது குறித்து ஊடகம் ஒன்றிற்கு மனம் திறந்திருக்காரு இசையமைப்பாளர் தமன். வாரிசு படத்தில் 6 பாடல்கள் உள்ளன. விஜய் சாரின் நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தி மனதை கவரும் படம். கதையை கேட்ட உடனேயே விஜய் சார் என்ன ஒரு அற்புதமான கதையை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று நினைத்தேன். அப்படி ஒரு கதை. விஜய் சாரை பற்றி நான் எவ்வளவு உயர்வாக நினைக்கிறேனோ அது பாடல்களில் வெளிப்படும். வாரிசு படத்தின் பாடல்களை சூப்பர் ஹிட் பாடலாக ஆக்காமல் நான் விடமாட்டேன் என்று உற்சாகமுடன் கூறியிருக்காரு. தமன் இசையில் விஜய் ஒரு பாடலை பாட இருக்கிறாராம். மெல்லோடி பாடல் அல்லது ஓபனிங் பாடலாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. தமன் தனது இசையில் விஜயை பாட வைக்க நீண்ட வருடங்களாக காத்துக்கிட்டு இருக்காரு. வாரிசு படத்தில் செம்ம மாசான பாடலை கொடுப்பார் என எதிர்பார்க்கலாம்.